ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன திரைப்படம் பார்த்தீங்கன்னா, 1960 ஏஷியன் ஒலிம்பிக்கில் நம்ம ஃபுட்பால் டீம் இந்தியன் டீம் வந்து மெடல் அடிச்சிருக்கோம். இந்த மெடல் அடிக்கிறதுக்கு காரணமான அஜித் ரஹிம் அப்படிங்கிற கோச்சை பற்றின திரைப்படம் தான் இந்த மெய்டன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து அஜித் ரஹிம் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நம்ம அஜித் தேவன் வந்து இந்த கேரக்டரை வந்து நடிச்சிருக்காரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ளே நம்ம போகலாம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் என்ன காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீம் பார்த்தீங்கன்னா 1953 நடக்க ஒலிம்பிக்கில் கலந்துருப்பாங்க. பட் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, இவங்க கொரியனுக்கு ஆப்போசிட் ஆளான்ருப்பாங்க. கொரியா 10 அடிச்சிருக்கோம், ஒரு கோல் அடிச்சிருப்பாங்க. இது மிகப்பெரிய கேவலமான முறையில் வந்து இவங்க தோத்துருப்பாங்க. இந்த டைம் அந்த இந்தியன் டீம் கோச்சா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் தேவன் தான். இப்போ இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ கேவலமாக தோக்கிறதுக்காக தான் நீங்கள் டீமை ரெடி பண்ணீங்களா, நீங்கள் என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபெடரேஷன் உள்ள எல்லாருமே கத்திட்டு இருக்கும்போது, ஃபெடரேஷனுக்கு லீடராக பார்த்தோமா சீஃப், அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரை மாதிரி ஒரு திறமையான கோச்சை நம்ம பார்க்க முடியாது, பட் அவர் கேட்குற எதையுமே நம்ம கொடுக்கல அப்படிங்கும்போது அவர்கிட்ட நம்ம எப்படி பிச்சியை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே சார், நீங்கள் அடுத்த தடவை இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு கோச்சா இருங்க, பட் என்ன மாதிரி உங்களுக்கு டீம் வேணும்னு சொல்லுங்க, நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். அவர் டக்குன்னு என்ன சொல்லுனா, இந்த டீமோட முழு பிளேயர்ஸை ரெடி பண்ணுற வேலை வந்து என்னோட தான் இருக்கும் சார், நான் தான் யார் யார் விளாடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவேன், அந்த பர்மிஷன் நீங்கள் எனக்கு கொடுங்க, அடுத்த தடவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு மெடல் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே உங்களுக்கு கிராண்டட், நாங்கள் எல்லாமே தர்றோம், நீங்களே ஃபுட்பால் டீமுக்கு வந்து விளாடுறதுக்கு தேவையான பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோட, சரி ஓகே சார்னு சொல்லிட்டு இவரும் தன்னோட பிளேயர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னோட சொந்த ஊருக்கு வந்து கிளம்பி போகிறோம். இவரோட மனைவி யார் நம்ம பிரியாமணி வந்து இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருப்பாங்க. இவர் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை சேர்ந்தவர். இப்போ இவர் வீட்டுக்கு போனோட இவர் வீட்டில் உள்ள எல்லாரையும் பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஃபாரினில் போய் மேட்ச் ஆடும்போது என்னென்ன கிஃப்ட் வாங்கணுமோ அது எல்லாமே வாங்கி ஒவ்வொருத்தங்களாக கொடுத்துப்பாங்க. இவர் வந்து பிரியாமணியை நல்லா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக இவர் நிறைய கிளாஸ்லாம் அனுப்புவார். அது மட்டும் நிறைய புக்ஸ் வாங்கி கொடுப்பார். பிரியாமணி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது, பிரியாமணி டேவர் காலையில் என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதாவது புது பிளேயர்ஸ் நான் தேடி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தரை கூட்டிட்டு இவர் காலையிலே கிளம்பிடுவார். இவர் காலையிலேயே எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டீம் பிளேயர்ஸை பார்க்கலாம்னு போகும்போது ரோட்டில் ஒரு பையன் வந்து ஃபுட்பால் வந்து சின்ன பசங்கிட்டருந்து போடுங்க, அவன் பாட்டில் அந்த சின்ன பசங்க கையிலேயே கிடைக்காம ஒரு கிராமத்தில் கூட்டமாக இருக்கணும் இடத்துல சிக்காமலேயே தப்பிச்சிட்டு இருப்பான். நீங்கள் ரபேல் படம் பார்த்தீங்கன்னா, அதில் ஹீரோ ஒரு இடத்துல வந்து கிராமத்துக்குள்ளே ஒரு தெருக்குள்ளே விளாடுவோம், அது மாதிரி இந்த பையன் விளாடுவான். இதை பார்த்தோன்னே நம்ம கோச்சுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சோம். அந்த பையன் யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பையன்ட்ட கேட்டுட்டு அந்த பையனை வந்து இந்தியன் டீமுக்கு விளாட கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது அந்த டைப் பையன் என்ன சொல்லுவாங்க, ஒன்றால் இன்னும் ஸ்டாமினா கம்மியாக இருக்குன்னு ஹீரோ சொல்லும்போது, சார் தினமும் பண்ணும் டீம் மட்டும் தான் குடிச்சலாண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே உனக்கு இனிமேல் நீ நல்லா சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணுறேன், அதே நேரத்தில் நீ இனிமேல் சூப் போட்டு தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இந்தியன் டீமுக்கு வந்து கூட்டுப்போறாரு. கூட்டு போறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல பிளேயர்ஸை ஒவ்வொரு இடத்துல செக் பண்ணி செக் பண்ணி திறமையான பிளேயர்ஸ் வந்து இது வேறு செலக்ட் பண்ணுவார். செலக்ட் பண்ணி திறமையான பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இவர் செம ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்தியன் டீம் வந்து அடுத்த ஒலிம்பிக் வந்து ஆடுறதுக்கு தயாரான டைம் வந்து வந்துடும். டைம் வந்தோன்னா இந்தியன் டீம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்களா, இவரை மீட் பண்ணி ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி இருக்கும். அந்த பார்ட்டியில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது இருக்கிறதே இந்தியாவிலேயே மோஸ்ட் சென்சிட்டிவ் ஜெர்னலிஸ்ட் சொல்லக்கூடிய இந்தியாவின் நம்பர் ஒன் ஜெர்னலிஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு வருவார். வந்தோன்னா அவரை மீட் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீமோட ஃபெடரேஷன் கேட்டு இருக்காரு. அவர் வந்து நம்ம கோச் வந்து கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இவரை உங்களுக்கு தெரியுமா சொல்லுவது, இவரை பத்தி தெரியாம யாராவது இருப்பாங்களா, இந்தியா டீமே கூட்டு போய் ரொம்பவும் கேவலப்படுத்தி கூட்டு வந்தவர் ஆடு இவர் தானே, இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் விளாடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் எங்கே சேரியில் இருந்தாலும் கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் மட்டன் தட்டி பேசுவார். மட்டன் தட்டி பேசும்போது நம்ம கோச் என்ன சொல்றாருனா, சார் பிளேயர்ஸ்ங்கிறவங்க திறமையை வச்சு மட்டும் தான் முடிவு பண்ணும், அவங்க எங்கிருந்து வராங்கிறது நமக்கு முக்கியமில்லை, எல்லாருமே இந்தியன்ஸ் தானே அப்படின்னு சொல்லி அந்த ஜெர்னலிஸ்ட் வந்து எல்லாரும் முன்னாடி இவர் திருப்பி அவமானப்படுத்துவார். உடனே இந்த ஜெர்னலிஸ்ட் வந்து ரொம்ப கோவம் வந்துடும். இவர் என்ன பண்ணுவார்னா, இவனை எப்படியாவது பலி வாங்கி ஆகணும்னு சொல்லி இவர் நினச்சிட்டே இருக்கும்போது நம்ம இந்தியன் டீமை கூட்டிட்டு இவர் எப்பவும் போல ஃபுட்பால் ஆடுறக்காக இப்போ ஒலிம்பிக் வந்து போயிடுற. ஒலிம்பிக் போன இடத்துல என்ன ஆயிருப்பாத்தினா, இவங்களுக்கும் பாரிஸுக்கும் மேட்ச் வந்து நடக்கும், அது ரொம்பவும் சென்சிட்டிவ்டா பெரிய மேட்ச் நடக்கும். பட் இவர் என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, அந்த டீமை ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சிடுவாங்க. ஜெயிச்சப்பறம் இவருக்கும் ஃபைனல் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கும். ஆஸ்திரேலியா வந்து மிகப்பெரிய திறமையான பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால கடைசி டைம் இவங்க டீம்ல இருந்தே தெரியாம கோலை வந்து மாற்றி அங்கே அடிச்சாங்க. அடிச்சதுனால இந்தியன் டீம் வந்து தோத்துடும். தோத்த உடனே திருப்பி ஒரு ஃபெடரேஷனுக்கு வந்து இந்தாட்டி தோத்துட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு ஒரு 4 மட்டும் கொடுங்க, நான் திருப்பி கண்டிப்பாக உங்களுக்கு ஒலிம்பிக்ல மெடல் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிற ஃபெடரேஷன் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ யாருமே சப்போர்ட் பண்ணாமல் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இப்போ இவர் யார் கோச் பதவியில் இருந்து தூக்குறது, கையை தூக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோச்சை வந்து இப்போ பதவியில் இருந்து தூக்கிறாங்க. தூக்கினோன்னே இவர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வந்து நிற்கும்போது இவருக்கு முதல் ஃபெடரேஷனில் ஹெட் வந்து சப்போர்ட் பண்ணாருமா, இப்போ ஹெட்டாலே இவருக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படி வெளியே ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருவாரு. பட் நம்ம கோச் எப்போ பார்த்தாலும் ஒய்யாமல் சிகரெட் அடிச்சிட்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி இருமல் ஓவர் ஆயிடும். போனோடனே இவர் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் டாக்டரை போய் மீட் பண்ணுவார். மீட் பண்ணி டாக்டர்கிட்ட இருமல் அதிகமாக வந்திருக்கான டெஸ்ட் ஃபுல்லாகவே இருப்பாங்க. எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் இவருக்கு வந்து லங் கேன்சர் வந்துடும். இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதாவது இவர் கோச் பதவியும் போயிடுச்சு, அதே நேரத்தில் இப்போ இவர் உடம்பும் போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு தன்னோட மனைவிக்கிட்ட தன்னோட ஃபேமிலிட்டி என்ன சொல்லுவார்னா, இன்னும் நான் இருக்க போகிறது கொஞ்சம் நாளைக்கு, அது வரைக்கும் உன் கூட இருக்கலாம்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லும்போது அவரோட மகன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவனை இந்தியன் டீமில் வந்து ஆடணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி ரொம்பவே திறமையாகிட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு நம்ம கதைநாயகி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பையனும் உங்களே மாதிரி தான், அவனும் ஒரு ஃபுட்பால் டீமில் பிளேயர், அவனை இந்தியன் டீமுக்காக ஆடணும்னு ஆசைப்படுவான். எனக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும், நீங்கள் சாகரக்குள்ள டக்குன்னு இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒலிம்பிக் மெடல் வந்து அடிச்சு கொடுங்க, அது மட்டும் எனக்கு போகுது, இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்டதில்லன்னு சொல்லி பிரியாமணி வந்து அவங்ககிட்ட சொல்லும்போது கோச் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, தாடி கிடையெல்லாம் சேவ் பண்ணிட்டு
பழைய மாதிரி கோச் ஆகி திருப்பி தன்னோட ஃபெடரேஷன் இருக்குமா ஃபெடரேஷன் போய் பேசுறாரு. பட் என்ன இருந்தேன் இதுக்கு முன்னாடி இவருக்கு சப்போர்ட் பண்ண ஃபெடரேஷன் கேட்டுருக்காரு அவர் மாதிரி இவருக்கு ஆப்போசிட் எப்பவுமே ஒரு ஃபெடரேஷன்ல ஒருத்தர் பேசிட்டுமா அவன் தான் இப்ப கெட் ஆயிருவான் கெட்டானோ இவரை மதிக்கவே மாட்டான் மதிக்கிறது மட்டும் இவர் வெளிவேட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுட்டு வரும்போது பார்க்காத மாதிரி போயிடும். இப்ப இவருக்கு என்ன பண்றேன் தெரியல இவர் என்ன பண்ணுவோம் பழைய ஃபெடரேஷன் கேட்டுருக்காருமா இவரை போய் மீட் பண்ணி இவர்கிட்ட வந்து எனக்கு நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு நான் நல்லா தெரியும் நான் ஃபெடரேஷன் கேட்டா தான் நீ கேட்ட உடனே நான் அந்த போஸ்ட் வந்திருப்பேன் பட் இப்ப நான் ஃபெடரேஷன்ல நானும் ஒரு மெம்பர் தான் இப்ப என்னால அந்த முடிவுகள் எடுக்க முடியாது சொன்ன உடனே டக்கு நம்ம கோச் என்ன சொல்றா எனக்கு லங் கேன்சர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு என்ன பண்றேன் தெரியல டக்குனு இவர்கிட்ட கடைசியை வேணுமா என் கடைசியா செய்ய நான் உங்ககிட்ட கேட்கறேன் உங்களால முடிஞ்ச மொத்த உதவிகளும் எனக்காக இதுல பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேவா நம்ம நாளைக்கு ஃபெடரேஷன்ல பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவருக்காக ஃபெடரேஷன் கூட இவர் போய் பேசுவாரு பேசும்போது என்ன சொல்றா நான் இந்தியன் டீம்க்கு இவர கோச்சை செலக்ட் பண்ணுறது சொல்லும்போது டக்குனு அங்க இருக்க ஃபெடரேஷன் கேட்டு என்ன சொல்றா ஏற்கனவே நான் ஒரு கோச்சை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் நீங்க இன்னொரு கோச்சை சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இந்த ஃபெடரேஷனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஹெட் இருக்காருமா அவர் என்ன சொல்லுவார்னா நீங்களே நினைச்சு பாருங்க இது வரைக்கும் இவர் எத்தனை நேஷனல் மெடல் அடிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் எத்தனை இன்டர்நேஷனல் மேட்ச்சுக்கு போய் இவர் செலக்ட் ஆனிருக்கான்னு தெரியும் இவரை விட ஒரு தலை சிறந்த இந்தியன் கோச் நமக்கு கிடைப்பாங்களா இந்த வாட்டி இது வரைக்கும் நம்ம ஃபெடரேஷன் இவ்வளவு மீட்டிங் போடுறோம் என்னைக்காக நம்ம ஃபுட்பால பத்தி பேசுறோம் இவர் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபுட்பால மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம் அப்படிங்க மாதிரி சொல்லி ஃபெடரேஷன் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே இவர் ஒத்துக்க வச்சுருவார் அதுக்கப்புறம் ஃபெடரேஷனோட மெம்பர்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு இவர் மறுபடியும் இந்தியன் கோச் ஆக்கிறதுக்கு செலக்ட் பண்ண கையெழுத்துக்கணும் ஒன்னு வேற வழி இல்லைன்னு ஃபெடரேஷன் கேட்டு இவரை வந்து செலக்ட் பண்ணுவார் செலக்ட் பண்ணணும் ஃபெடரேஷன் கேட்டு இருக்காருமா இவரை ஃபெடரேஷன் கேட்டா யார் ஆக்கிருப்பான்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மாதிரி ஒரு ஜெர்னலிஸ்ட் கிட்ட வந்து சண்டை போட்டு பார்த்துமா அந்த ஜெர்னலிஸ்ட் தான் தன்னோட முழு பதவிகளையும் யூஸ் பண்ணி இவரை ஃபெடரேஷன் கேட்டாய்ப்பார் இப்ப இந்த விஷயத்த எல்லாம் ஜெர்னலிஸ்ட் போய் இவர் சொல்லும் போது அவர் டக்குன்னு என்ன சொல்றா நீ எதை பத்தி எதையும் கவலைப்படாத அவனை இந்தியன் டீம்ல எப்படி அவன் மேட்ச்ல கோல்டு அடிக்க மாட்டான் அவன் கோல்டு அடிக்கலானோன்னா அவனை மறுபடியும் எப்படி பேர கெட்ட பேர் ஆகணும்னு எனக்கு தெரியும் சொல்லி அந்த ஜெர்னலிஸ்ட் வந்து மறுபடியும் இவரை பழி வாங்குறதுக்காக யோசிச்சுட்டு இந்த டைம் இவர் என்ன பண்ணுவாங்க தன்னோட பழைய மெம்பர்ஸ் இருக்காங்க தெரியுமா இதுக்கு முன்னாடி இவர் கூட டீம்ல மேட்ச் ஆடிமா அந்த மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு லெட்டர் போட்டு அவங்க எல்லாத்தையும் வருவாங்க எல்லாரும் எல்லா முக்கில இருந்து திருப்பி வரும்போது அவர் என்ன சொல்றா நீங்க நினைச்ச மாதிரி மறுபடியும் நீங்க உடனே இந்தியன் டீமுக்கு இப்போ ஆட முடியாது நீங்க செலக்ஷன் மீட் நிறைய ஆடணும் ஆடி அதெல்லாம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் நான் ஒலிம்பிக் ஆட வைக்க முடியும் அது மட்டும் இல்லாம இதுல பழைய பிளேயர்ஸும் இருக்கீங்க புது பிளேயர்ஸ் இருக்கு அதாவது ஒலிம்பிக்ல ஆண்ட பிளேயர்ஸ் இருக்கீங்க நேஷனல் டீம்ல மட்டும் ஆண்ட பிளேயர்ஸ் இருக்கு இப்ப உங்க யார் யாரு இப்போ தகுதி இருக்கோ அவங்க மட்டும் தான் ஒலிம்பிக்கு ஆட போறீங்க அப்படின்னு சொல்லும் சரி ஓகே சார் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மறுபடியும் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்பவும் பிராக்டிஸ் பண்ணி விடாமுயற்சி ஆடிட்டு இருப்பாங்க ஆடும்போது நம்ம ஃபெடரேஷன் கெட்டு வந்து எப்பவும் போல பிரஸ் மீட் வந்து வச்சிருப்பாங்க எதுக்காக இவங்க ஒலிம்பிக் ஆட போறதுனால மொத்த பிரஸ் மீட்டிங் கூட்டி இவங்க இந்த பிளேயர்ஸ் தான் ஆட போறாங்க அப்படின்னு சொல்லி பிரஸ்ல சொல்லாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு ஃபெடரேஷன் கெட்டுக்கு ஒரு மெசேஜ் வரும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து இவங்க ஃபுட்பால் ஆடுறதுக்கு போக தேவையான ஃபைனான்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதுக்காக பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இவங்க ஆண்டு ஒரு மெடல் கூட அடிக்கல இப்போ இவங்க ஆண்டு மெடல் அடிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அதனாலதான் இவங்களுக்கு நாங்கள் எந்த ஃபண்டும் ஒதுக்கல அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம கதாநாயகனுக்கு அதாவது நம்ம கோச்சுக்கு வந்து என்ன பண்றேன்னு தெரியல உடனே கோச் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா இந்த ஃபெடரேஷன் எடுத்து பேசும்போது எனக்கு என்ன பண்றேன் தெரியல நீங்க தேவைன்னா போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பாருங்கன்னு சொன்னோன்னா நம்ம கோச் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நேரில் போய் மீட் பண்ணி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க நீங்க எங்களுக்கு டிக்கெட் மட்டும் போடுங்க சார் மத்ததை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சி கூத்தாடி டிக்கெட்டுக்கு மட்டும் காசு வாங்குவாரு காசு வாங்கின அப்புறம் இவர் வெளியே வந்து டீம் பிளேயர்ஸ் மொத்த பத்தி என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பிளேயர்ஸ் மட்டும் தான் இப்ப என்னால கூட்டு போக முடியும் அதாவது மேட்ச் ஆடுறது தேவையான பிளேயர்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் யாரையும் என்னால கூட்டு போக முடியும் அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் மூலமா உங்களுக்கு ஏற்கனவே கவர்மெண்ட்ல கொடுக்க வேண்டிய எந்த பணமும் தர மாட்டாங்க ஜஸ்ட் நீங்க இந்தியன் டீமுக்காக மேட்ச் மட்டும் தான் ஆட முடியும் இதுக்கெல்லாம் ஒத்துக்க உங்களுக்கு சரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லா பேருக்கும் எங்களுக்கு அது மட்டும் போதும் சொல்லி கையெழுத்துப்பாங்க இதை வந்து நம்ம ஜேர்னலிஸ்டும் அந்த ஃபெடரேஷன் கேட்டுருக்காரு இவங்க ரெண்டும் பார்த்து அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த பணமும் வேண்டாம் எங்களுக்கு நாட்டுக்கான பெருமைக்காக மட்டுமே நாங்கள் ஆடுறோம் சொல்லி மொத்த பிளேயர்ஸும் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை இவங்க பார்த்துருவாங்க இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் டீம்ல தான் நம்ம கோச்சோட மகனும் இருப்பான் இப்போ கோச்சோட மகனை இவர் வந்து ஃபுட்பால் டீம் இந்தியன் சூப்பர் டீம் செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்போ அவர் தனியாக கூட்டு அவர் மகன்ட்ட என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா நீ எது நான் உன்னை செலக்ட் பண்ண நினைக்கிறேன் உன்னை விட திறமையான பிளேயர்ஸ் இருக்காங்க அதனால தான் நான் உன்னை செலக்ட் பண்ண கண்டிப்பாக நீ இன்னும் கொஞ்சம் திறமையை வளர்த்துக்கிட்டு அடுத்த வாட்டி நீ கண்டிப்பாக மேட்ச் ஆடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொன்னா அப்பா நீங்க உண்மையான கோச் அப்படிங்கிறதுல இப்போ தான் தலை நிமிந்து நிற்கீங்க எனக்கு இதனால ஒரு பிரச்சனை கிடையாது சரி ஓகே என்னோட பிரச்சனை உனக்கு எல்லாமே தெரியுமா இருக்கா அம்மா எல்லாத்தையும் விஷயம் சொன்னாங்க நீங்க கவலைப்படாங்க கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம தான் ஒலிம்பிக்ல மெடல் அடிப்போம் நீங்க தைரியமா போய் இந்த டீமை வந்து கோச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் வந்து அவனோட ஊருக்கு அதாவது அவங்க அம்மா கிட்ட வந்து போய் சேர்ந்தான் இதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம் நம்ம கோச் வந்து மொத்த டீமையும் போட்டுட்டு மேட்ச் ஆடுறதுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இருக்கிற அங்க ஒலிம்பிக் நடக்கிறாங்க அங்க வந்து கூட்டு போயிருவாங்க கூட்டு போனதுக்கப்புறம் மொத்த மேட்ச் நடந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு நடக்கும் அப்போ ஆஸ்திரேலியா இதுவரைக்கும் யாருக்கிட்ட தோக்கும் பட் முதல் தடவை இவங்க தான் ஆஸ்திரேலியாவே அடிப்பாங்க ரெண்டாவது இவங்களுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு மேட்ச் நடக்கும் அந்த மேட்ச்லையும் சவுத் ஆப்பிரிக்கா அவங்க வெரைட்டி 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 அடிக்கிற பார்த்துட்டு எல்லாருமே வரன்றோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள டீம் வந்து இந்த வாட்டி புதுசா எதேதோ நம்ம கோச் வந்து பண்ணி பிளேயர்ஸ்களா புதுசான வழியில பிராக்டிஸ் கொடுக்காங்க இந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு பிராக்டிஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற சொல்லி இவங்க தெளிவா பிராக்டிஸ் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கும் செமிஃபைனல் வந்து நம்ம தாய்லாந்து டீமுக்கும் நடக்கும் தாய்லாந்துக்கு நடக்கும்போது தாய்லாந்தோட பிளேயர்ஸ் வந்து ஏற்கனவே ரகட் அகிரின்டா நடத்துவாங்க இதனால என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம்ஸ்ல உள்ள பிளேயர்ஸ் சில பேர் அடிப்பாங்க அப்போ டக்குனு நம்ம கோச் கூட்டி என்ன சொல்லுவாங்க இவங்க அடி ஜெயிக்க திருப்பி உங்களுக்கு பலனை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திருப்பி தாய்லாந்து பிளேயர்ஸ் இவங்க வெளி வெளியும் உள்ள ஸ்டேடியத்துக்குள்ள வச்சு வெளி கரம்பிச்சாங்க வெளுக்கிறது மட்டும் இல்லாமல் தாய்லாந்து டீம் இவங்க அசால்ட்டா ஜெயிச்சுவாங்க அசால்ட்டா ஜெயிச்சோட இவங்களுக்கும் ஃபைனல் மேட்ச் யாருக்கும் நடக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கொரியா இருக்குதுமா கொரியாவுக்கும் நடக்கும் அப்போ கொரியாவோட ஸ்டேடியத்துல தான் இந்த மேட்ச் நடக்கும் கொரியாவோட மக்கள் ஃபுல்லாவே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா
இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க பாத்தீங்க, இவங்கள வந்து உள்ள வரக்கூடாது, இந்தியன் பிளேயர்ஸ் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப போராட்டம் பண்ணி ரொம்ப இது பண்ணும்போது ஆர்மி எல்லாமே இறக்கி இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இப்ப மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கோச்சை காணும் சொல்லி எல்லாருமே தேடிட்டு இருக்கும்போது கோச் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, பாத்ரூம்ல வந்து அவரால் ரொம்ப முடியும், ஏன்னா அவருக்கு லங்கர்ஸ் எடுக்கல, ரத்த ரத்தமா வாந்தி எடுத்துட்டு இருப்பார். அப்ப அவரோட ரெண்டு பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவரை போய் தூக்கிட்டு டீமுக்கு முன்னாடி வந்து உட்காரப்பாங்க. உட்கார வைக்கும்போது அவர் என்ன சொல்லுவாங்க, சுத்தி இருக்க எல்லாருமே நம்ம எப்படியாவது தோத்துருவோம் நினைக்காங்க, பட் நம்ம வந்து உயிரை கொடுத்து அதில் ஆடணும், அதுதான் என்னோட கடைசி ஆசை. மொத்த டீம் கிட்டே அவர் சொல்லும்போது மொத்த டீமும் கண்டிப்பா உங்களுக்காக இந்த மேட்சை நாங்கள் கண்டிப்பா ஜெயிப்போம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து ஜேர்னலிஸ்ட் இருக்காது அவர் வந்து பார்த்துருவா, பார்த்துட்டு அவர் மனசுல இது வரைக்கும் நம்ம தப்பா நினைச்சிடும், நம்மளால தான் இந்திய டீம் வந்து இவரோட ஒரு நல்ல கோச் வந்து இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டு அவரும் அந்த இடத்துலயே தின்னு. இதுக்கப்புறம் ஃபைனல்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொரியன் டீமுக்கும் நம்ம இந்தியன் டீமுக்கும் ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். ஃபர்ஸ்ட் கொரியன் டீம் தான் ஒரு கோல் வந்து அடிப்பாங்க, அதுக்கப்புறம் இந்தியன் டீம் கொஞ்சம் தடுமாறிடும், அதுக்கப்புறம் இந்தியன் டீம் வந்து திருப்பி கொரியனுக்கு ஆப்போசிட்டா கோல் அடிச்சனும் சுத்தி இருக்கிற மக்கள் வந்து எல்லாம் பாத்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரி லெவலில் கொரியன் டீமுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் கூட கோல் அடிச்சுப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் டீம் தான் கோல் அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த மக்களும் சந்தோஷப்பட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மட்டும் இல்லாம இந்தியன் டீம் வந்து கொரியன் டீமை விட அதிகமான கோல்களை அடிச்சு இந்தியன் டீம் வந்து கொரியன் டீமை ஃபீல் பண்ணி ஒலிம்பிக்ல வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்பால்ல ஹிஸ்டரி லெவலில் அடிச்சிடும். அடிச்ச உடனே சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் கொண்டாட மட்டும் இல்லாம நம்ம கோச் வந்து சுத்தி இருக்க எல்லா பிளேயர்ஸும் தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஜெர்னலிஸ்ட் வந்து இதுவரைக்கும் தப்பு தப்பா இந்த கோச்சை பத்தி எல்லாரும் பத்தி எழுதினவர் இன்னைக்கு முதல் தடவை அந்த கோச்சை பத்தி பெருமையாகவும் இந்திய டீமை பத்தி ரொம்ப பெருமையாகவும் எழுதி அவரோட செய்தி பேப்பர் இந்தியாவில் உள்ள எல்லா இடத்துக்கும் போய் சேர மாதிரி பண்ணுவாரு. இது மட்டும் இல்லாம இந்திய டீம் மொத்த பேருக்குமே இவரால் பெரிய சந்தோஷம் தரும். நம்ம பிரியாமணியில இருந்து ஃபேமிலி மொத்தமும் நம்ம இந்தியன் கோச்சை பத்தி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது உண்மையில நடந்த ஒரு இந்தியன் கோச்சோட ரியல் ஸ்டோரி அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தில் நமக்கு சொல்றாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரைப்படம் தமிழ்லேயே அவைலபிளா இருக்கு, நல்ல ஒரு குட் ஃபீல் குட் ஸ்போர்ட்ஸ் மூவிங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ஏன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள் பிடிக்கலாம்னு சரி புரியலாம்னு சரி நீங்க நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் மாத்திக்க முயற்சி பண்ணுவேன். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.